சாப்பிடும், 6 மாசம் தொடர்ந்து சாப்பிடும், 6 மாசம் தொடர்ந்து தூங்குவோம். இப்படிலாம் ஒரு மனிதர் இருப்பாங்க, இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மைய வேலை செஞ்சா அப்படிதான் இருப்பாங்க. அவன் சாப்பாட்டு ராமனாக இருப்பான். இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம், நிறைய பேர் சாப்பாட்டு ராமனா இருப்பாங்க, நிறைய பேர் வேலை செய்யறவங்களா இருப்பாங்க, நிறைய பேர் வந்து ஜாலியா அதாவது இல்லறத்திலேயே முழுகி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. எல்லாம் காரணம் என்னன்னா, அந்த மையம் மட்டுமே வேலை செய்யறது அவங்களால தான் காரணம். இப்படிதான் உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மேல் மையம் வேலை செய்யாத்தாலும் மேல் மையம் கெட்டு போயிடும், கீழ் மையம் அதிகமா வேலை செய்யாத அதுவும் கெட்டு போயிடும், வாழ்க்கை சீக்கிரமா போய் சேர வேண்டிய நிலைக்கு வந்துவிடும். இது இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் என்ன இருக்குன்னாக்கா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அனாகாரம், விசுக்தி, ஆக்கினை, துரியம், இத்தனையும் எல்லாமே சமமாக வேலை செய்யும். ஒரு மையம் அதிகமாக வேலை செய்து ஒருவன் கம்மியாக வேலை செய்து இருக்கக்கூடாது. அந்த நிலையை மாற்றி அமைப்பதற்காகத்தான் 9 மையதலம். இந்த நிலையை மாற்றி அமைப்பதற்காக 1.5 மைய. அதனால வந்து அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி ஆவதற்காகத்தான் 9 மையதலம் பண்றோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அவ்வளவு முக்கியமானது இந்த 9 மையம். இந்த 9 மையதலம் பண்றதுக்கு தயாரிப்புக்கு தான் இந்த மின்னடி செஞ்ச எல்லா இதுமே என்ன செய்யறாங்க, நாடு சுத்தி பண்றான். இந்த சூழ்நிலை நாடியில ஆற்றல் பாய்வதற்கான வழி அது என்ன இது, மூலாதாரத்துல முடிவு தங்கிலிருந்து உச்சி வரைக்குமான இதை வந்து சுத்தமா கிளியர் பண்ணி அந்த ஆற்றலை பெருக்குவதற்கான வழிமுறைகள். அப்ப அந்த இந்த முதுகு தண்டு சரியாக வேலை செஞ்சிருக்கிறதுன்னு சொன்னா 9 மையதவம் சிறப்பாக வேலை செய்யும். ஸோ அதுக்கான தயாரிப்பு தான். அதே மாதிரிதான் வந்து தண்டோட சுத்தி அது இருக்கிற தடையை நீக்குவதற்காக உடற்பயிற்சி மகராசனம். மகராசனம் எதற்கு அப்படின்னு 9 மையங்கள்ல இருக்கிற எல்லா மையங்களும் இருக்கிற எல்லா தடையும் நீக்குவதற்கான பயிற்சி தான் மகராசனம். அப்ப வேதாத்திரி மகரிஷி என்ன பண்றாருன்னா, நீங்கள் எல்லாம் 9 மையதவம் பண்ணணும், அதற்கு தயார் பண்ற பயிற்சியை தான் எல்லாத்துலயும் வச்சிருக்காரு. எல்லா மக்கத்திலையும் அவர் வச்சிருக்காரு. புரியுதுங்களா? எல்லா லெவலையும் அதை தான் வச்சிருக்காரு. ஸோ அதுக்கான தயாரிப்பு. அப்ப இந்த 9 மையதவம் அப்படி இருக்கிறது. இது என்ன ஒரு விஷயம் எடுக்கிட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து அனாகதம் சொல்லிட்டு சிறப்பாக வேலை செய்கிறதுன்னு வச்சுக்கோங்களா. அனாகதம் சிறப்பாக வேலை செய்யறவனுக்கு என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, அவனால நல்லா உழைக்க முடியும். எவ்வளவு வேலை சொல்லுங்க அவனால செய்ய முடியும். எவ்வளவு வேலை செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, ஆஞ்சநேயர் சொல்லிட்டு அவர் பேர் வந்து ஆன்மநேயர்னு பேர். ஆன்மாவை நேசிக்கக்கூடியவர். ஆன்மாவை நேசிக்கக்கூடியவர்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவை உணர்ந்தவர் தான் நேசிக்க முடியும். ஸோ ஆன்மாவை உணர்ந்திருக்கிறார். உணர்ந்து இருக்கிற ஆன்மநேயர், ஆஞ்சநேயர் கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டவனே, அவர் யாரை வணங்குறாரு, ராம லட்சுமண சீர்த்த 3 பேரை தான் அவர் வந்து வணங்குறாரு. அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்படி சொல்லி கொடுத்துருக்க கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்கிற, இங்க இருக்கு இப்படி திறந்து காட்டுறாரு. என்ன இருக்க உள்ள பாத்தீங்கன்னா, ராமன் லட்சுமணன் 3 பேர் அங்க இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர் ஆன்மாவை உணர்ந்தார், அதாவது உயிர் உணர்வு பெற்றாரு. உயிர் உணர்வு மூலமாக இறைவனை உணர்ந்து இறைவனை இங்கே நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். இங்கே நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் ஏன் அங்க நிலைநிறுத்திக் கொண்டிருக்காருன்னா, அவர் ராமனுக்கு ஒரு சேவகனாக இந்த உலகத்துல வாழணும்னு முடிவு பண்ணி வாழறார். அப்படிப்பட்டவர் என்னென்ன சேவை செய்யணும்னா, எது சொன்னாலும் செய்யணும். அப்ப எது சொன்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கு தனக்கு வல்லமை மட்டும்தான், அநாகதத்துல தன்னுடைய ஆற்றலை எப்பொழுதும் வைத்திருந்தால்தான் அது சாத்தியமாகும். மேல அநாகதத்துல வைத்திருக்கிறாரு அவரு. அந்த அநாகத ஆற்றல் வச்சிருக்கிறதுனால சஞ்சீவி மூலிகையே எத்தாந்து கொடுக்குறாரு. அப்படின்னா ஒரு மலையே தூக்காந்து கொடுக்குறாரு, அங்கிருந்து ஒரு செடி எத்தாந்து கொடுக்கல. இந்த வேணுமா, நான் உங்களுக்கு செய்யறதுக்கு எதுவும் தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வல்லமை இந்த அநாகதத்துல இருந்தாதான் நடக்கும். அப்ப அந்த அநாகதத்துல இருக்கும்போது ஹார்ட் லங்ஸ் எல்லாம் சிறப்பா வேலை செய்யும், ஆக்சிஜன் கிடைக்கும், பிளட்ல நல்லா இருக்கும், பிளட் மூலியமா உடல் முழுக்க சிறப்பான நிலையை அடைய முடியும். அதுதான் அந்த ஆன்மநேயர், ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, இந்த மையம் வேலை செய்யறதுனால இதுக்கு கீழே இருக்கிற துரிய மணிப்புரகம் வேலை செய்யும். இந்த ஆற்றல் இங்க இருக்கிற ஆற்றல் வழிஞ்சி அடுத்த லெவலுக்கு போயிடும். இங்க ஃபுல்லான பிறகு அடுத்த லெவலுக்கு போயிடும், இங்க இருந்து இங்கேயும் போயிடும். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு உழைப்பாளியா இருக்கிறவன் நல்லா பேசக்கூடியவனாக இருப்பான், நல்லா சாப்பிடக்கூடியனா இருக்கும். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அவனால நல்லா சாப்பிட முடியும், நல்லா வேலை செய்ய முடியும், நல்லா பேச முடியும், மற்றபடி அறிவு மூலமா சிந்திக்க முடியுமான கிடையவே கிடையாது. கீழே இருக்கிற
மணி பொருங்கத்துக்கு கீழே சுவாதிஸ்தானம் மூலாதார தர்க்கம் அந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்தி உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவிப்பானோ அதுவும் கிடையாது, அறிவா இருக்கானோ அதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் மனிதர்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒன்பது மணி தோட்டம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கீழ் நிலையில இருக்கிறவன் நம்ம மேல்நிலையில ஆக்கிய அநாகரத்தில் இருக்கிறவன் உலகத்துக்கு பயன்படுவான், உலகத்துக்கு நிறைய சேவை செய்வான். அவன் புத்தாலே இல்லாட்டா பரவாயில்ல, உலகத்தில் இருக்கிற அனுப்பி கேட்டா பரவாயில்ல, ஆனால் உலகத்துக்கு அவன் பயன்படுவான். ஆனால் கீழ் லெவலில் இருக்கான் பாருங்க, மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் இந்த நிலையில இருக்கிறவன் அவன் மட்டுமே சுகவாசியா இருப்பான், அவனால உலகத்துக்கு ஒரு பயனும் கிடையாது. அவன் மட்டும் இருப்பான், உலகத்தை நல்லா அனுபவிப்பான். அந்த நிலையில இருக்கிறவன் அந்த உறுப்பு அதிகமா வேலை செஞ்சுட்டு கடைசி என்னாகும், மேல இருந்தது இருந்தாலும் சேர்ந்துறேன், அவனுக்கு அறிவுன்றதே இருக்காது, நல்லது சிந்திச்சு வாழணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இருக்காது. அதனால அது ஒரு விஷயம். மணிப்புரகத்துல வேலை செய்தாக்க நல்ல சிறப்பா வேலை செய்யுதுன்னு வச்சுக்காங்க, அது பிறக்கும் பொழுது அமையும். அப்படி அமையும் பொழுது என்னன்னா அவனுக்கு வந்து இந்த ஆக்கின அநாகத வேலை செய்யும், கீழே இருக்கிற மூலாதார வரைக்கும் வேலை செய்யும், அறிவு ஆக்கினை திடீர்லாம் வேலை செய்யும், வேலை செய்யணும் செய்யும், சிறப்பாக இருக்காது. அதான் இருக்கிற விஷயம். இந்த மாதிரி வந்து விசக்தி வேலை செய்யறவங்களுக்கு என்ன பண்ணனாக்கா மணிப்பு அநாகதம் வேலை செய்யும், ஆக்கினை தெரியும் வேலை செய்யும், கீழ்நிலையில வேலை செய்யாது. என்னன்னா சாப்பிட மாட்டாங்க. அப்படிலாம் யாரும் தெரியுன்னா உலகத்திலேயே சிறந்த பாடகர்களாக இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் விசக்தி வேலை செய்யும். சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு சொல்ல வரணும்னு தெரியுன்னா, சிறந்த பாடகராக இருக்கிறது வந்து ஏதோ வரம் என்று நினைக்காதீர்கள், சிறந்த பாடகராக இருப்பது வந்து ஒரு சாபம், அது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம மண்டபத்துல வரோம், இல்லற வாழ்க்கையில வாழ முடியும், சாப்பிட முடியும், நல்ல வேலை செய்ய முடியும், அறிவுல சிந்திக்க முடியும், இது சாத்தியமா இல்லைங்களா? மண்டபத்துல வந்து நம்ம முழுமையா நல்லா தவம் பண்ணி சிறந்த நிலை அடைஞ்சிருக்கிறவரால நல்லா உலகத்துல இருக்க அனுபவிக்க முடியும், சாப்பிட முடியும், செரிக்கும், வேலை செய்ய முடியும், சிந்திக்க முடியும், சிறப்பான வழி பேசவும் முடியும். இத்தனையும் சாத்தியம்னா அந்த மனிதர் ஒன்பது மயதாரத்துல முழுமையாக இருக்கிறார் என்று அர்த்தம். இதுல ஏதாவது ஒன்னும் சாத்தியங்கன்னா ஒன்பது மயதம் அவங்களுக்கு பூர்ணமா இல்லை என்று அர்த்தம். சரிங்களா, சோ இந்த இதுல வந்து விசக்தியில் இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நல்லா தொண்ட வேலை செய்யும், அதுக்கான ஆற்றல் அநாகதத்துல இருந்து கிடைக்கும். அநாகதத்துல காற்றை மேனேஜ் பண்ற காற்று வந்து இந்த தொண்டை வழியாக எவ்வளவு இழுக்கணும், எவ்வளவு அழுத்தி சொல்லணும், எவ்வளவு இழுத்து சொல்லணும், எப்படி சொல்லணும்னு அந்த பாடகருக்கு தெரியும். அதுக்கான வல்லமை வந்து இந்த அநாகதம் கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த எந்த இடத்துல ஏற்றி இறக்கணும், இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல மா ஏற்றணுமா இறக்கணுமா அப்படின்னு அது தெரியும். ஸோ அந்த அறிவு இந்த ஆக்கினை துரியமும் வேலை செய்யும். இந்த ஆக்கினை துரிய விசைத்து அநாகதம் இதை பேஸ் பண்ணி மட்டுமே வாழ்வாரு, அதுக்கு கீழே வேலை செய்ய மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு, உலகத்துல அனுபவிக்க மாட்டாரு, செய்ய மாட்டாரு, அனுபவிக்க மாட்டாருன்னு சொல்ல வரல, சிறப்பாக அனுபவிக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கீழ் மையங்கள் வேலை செய்யாம மேல் மையம் அதிகமா வேலை செஞ்சு அவருக்கும் அப்ப ஆயுள் குறைந்து விடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல பாடகராக இருக்கிறவரு உழைக்கணும், அநாகதம் வேலை செய்யற அளவுக்கு, சாப்பிட்ற அளவுக்கு, செரிக்கிற அளவுக்கு உழைக்கணும், செரிக்கிற அளவுக்கு வந்து நல்லா செய்யணும், எல்லா வேலையும் செய்யக்கூடிய அவர் இருக்கும். அவர் வந்து இலக்கத்தில் ஈடுபடணும், அவர் வந்து உலகில் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொருட்களையும் சரியாக அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சாதான் அவருக்கு அந்த சமநிலை ஏற்படும், இல்லைன்னா அவருக்கு சமநிலை ஏற்படாது. எப்பயுமே நான் பொதுவாக அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே விசிக்கல சிறப்பாக வேலை செய்கிறவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தொப்பையும் தொந்தியும் இருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த மையத்துக்கான ஆற்றல் போகவே போகாது, மேல் லெவல் மட்டுமே வேலை செய்வோம். அது என்ன ஆகும், கடைசியில் நாளடைவில் வாழ்க்கை பாழாவதற்கான வழியாக ஆகிவிடும். அந்த மாதிரி இன்பேலன்ஸ்டா சமன் இல்லாத நிலையில ஒரு மனிதர் வாழக்கூடாது, எந்த நிலையிலும் வாழக்கூடாது. அதுதான் மகிழ்ச்சி சொல்றாரு, நீங்கள் பாடகராக மட்டும் இருக்கக்கூடாது, அறிவாளியாக, சிந்தனையாளராக, உழைப்பாளியாக அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தான் மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. சரிங்களா, இனி வாழ்க்கையில நாம என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாம் எப்படி வாழணுமோ அதுக்கு தக்கவாறுதான் நம்மளுடைய மையம் ஒன்பது மையதாகவும் வேலை செய்யும். உழைக்கவே உழைக்காதவருக்கு அநாகதம் வேலை செய்யாது, இல்லாதத்தில் ஈடுபடாதவருக்கு சுவாதிஷ்டானம் ஆக்டிவேட் ஆகாது. ஓகேங்களா, அதே மாதிரி அதையும் தாண்டி ஒரு
பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறவரு அதுக்கான டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த சுவாதிஷ்டான வேலை செய்யிருக்காரு. பொதுவாக மனிதர் உலகத்தில் இருக்கும்போது அந்த சுவாதிஷ்டான வேலை செய்யாமல் போயிடும். அதே மாதிரி வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களோடையும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த இருக்கிற மூலிகைகள் இருக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்தில் எதெல்லாம் கடவுள் நமக்காக படுத்துகிற அத்தனை பொருட்களையும் சரியாக அனுபவிக்க தெரிந்த வல்லமை பெற்றவருக்கு இந்த மூலாதாரம் வேலை செய்யும். தொடர்பு கொண்டு எல்லாத்திலையும் உணவு சரியான அளவுல முறையாக முறை மீறாமல் மாறாமல் வாழ கற்றுக்கொண்டால் மணிப்புறவை வேலை செய்யும். நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க தவமா தவம் இருந்துட்டு போய் கண்டத சாப்பிட்டீங்கன்னா மணிப்புறவை கெட்டு போயிடும். அதனால எல்லாத்திலும் சரியாக இருக்கணும், சரியாக சாப்பிடணும், சரியாக உழைக்கணும், சரியாக பேசணும். வாழ்க்கையில பேசவே பேசாம மௌனம் இருக்கலாம், வேண்டிய காலத்துல மௌனம் இருக்கலாம், இல்லாத காலத்துல பேசக்கூடிய அளவுல இருந்து அளவாக முறையாக சரியாக பேசணும். கண்ணாபண்ணான்னு பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. இதெல்லாம் என்ன ஆகுனாக்கா அந்த மையம் கெட்டு போயிடும். ஓகேங்களா? அதனால நல்லா பேசணும். மனம் வச்சு பேசுறதுக்காக தான் தொண்டை இங்க வச்சிருக்காரு. இந்த ஹார்ட்ல இருந்து பேசணும், அனாகாரத்துல இருந்து பேசணும். ஸோ அதுதான் நார்மலானது. அனாகத்திலிருந்து பேசும் பொழுது உங்களுக்கு எல்லாமே சரியாக வேலை செய்யும். சரிங்களா? பேசணும், அதுக்கப்புறம் சிந்திக்கணும், அறிவு இங்கே ஆக்டிவேட் பண்ணணும், இதையும் ஆக்டிவேட் பண்ணணும். அப்புறம் பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைவனோட தொடர்பு கொள்ள முடியும், இறைவனோட இணைந்து இணங்கி அதனுடைய சிந்தனையோட பயன்படுத்தி சிறப்பாக வாழ முடியும். சரிங்களா? இப்போ எல்லாமே தேவையா இல்லைங்களா? எது ஒன்று தேவையில்லை? தேவையில்லாத ஒன்றும் நம்ம உடம்புல இல்லவே இல்லை, கடவுள் வைக்கவே இல்லை. அவர் வந்து அறிவு இல்லாம கடவுள் வச்சிருவாரு, ஒரு பொருள் நமக்கு தேவையில்லான்னு அப்படிலாம் கிடையாது. இருக்கிற எல்லாமே தேவை. நம்ம உடம்புல சுண்டி வரல் முத கொண்டு உச்சி முதல் கால வரைக்கும் எல்லாமே நமக்கு தேவை. தேவையில்லாத எதுவுமே கிடையாது. சுண்டி வரல வந்து கொஞ்சம் அடிபட்டுச்சு, சரி பரவாயில்ல, சின்ன வரல தானே, இவ்வளவு பெரிய உடம்புல இந்த ரொம்ப சின்ன வரல தானே, இது இருந்தாங்க இல்லாட்டா நம்ம வாழ முடியாது. அந்த சுண்டி வரல நம்மளை தாம் பண்ண விடாது, நம்மளை ஒரு நல்ல வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய விடாது. இது வச்சிக்கினா இருக்க நீங்க என்ன வேலை செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னாக்கா எல்லாமே தேவை அப்படின்றது அர்த்தம். எல்லாமே தேவை என்பதனால எல்லாத்தையும் சரியாக வைத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதெல்லாம் இந்த ஒன்பது பழைய தளத்துல சிறப்பாக வைத்துக் கொள்ளக்கூடியது. ஆனால்தான் இந்த தங்கம் கொடுத்தா எனக்கு வேணுமா, இல்லை ஒன்பது மணி தளம் பண்றதுக்கான வரம் வேண்டுமா, கேட்டால் ஒன்பது மணி தளத்துக்கான வரமா எனக்கு வேணும்னு நான் கேட்பேன் இல்லையா? அப்படிதானே நான் சொன்னேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒன்பது மையங்களிலே நம்ம வந்து ஆற்றலை வைத்து பழகி இருக்கோம் என்று சொன்னால் நமக்கு ஏதோ சிக்கல், அப்ப இந்த அனாகதத்துல நீங்க ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம், உடனே என்ன பண்ணுனாக்கா உயிராற்றல் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து நின்றுடும். நம்மளெல்லாம் கேட்கவே கேட்காது. நம்ம உடம்புல இருக்கிற உயிராற்றல் நம்மளை கேட்காமலே இங்க வந்து நின்று அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளை செய்துவிடும். அதனால வந்து இந்த மையங்கள்ல என்ன பண்ணா, எங்க எப்ப வேணுமோ அங்க நின்று அதை சரி செய்யக்கூடிய வல்லமையை பெற்றுவிட்டால் உடல்ல எப்போது எந்த காலத்திலையும் உடல்ல எந்த தடையும் இருக்கவே இருக்காது, எப்பயுமே சிறப்பாக வாழ முடியும். அப்படிப்பட்ட நிலை வர்றதுக்கு பேர் தான் வந்து பத்தரை மாற்று தங்கம்னு பேர். யார் பத்தரை மாற்று தங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்பது மைய தவத்தை தடை இல்லாமல் யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் பத்தரை மாற்று தங்கம். அது என்ன பத்தரை மாற்று தங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏதோ இத்தனை கிரே இத்தனை கேரட் தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. பத்தரை மாற்றுனா பத்து அறைகள் எல்லாம் நம்மளுடைய உயிரை வைத்து பழகக்கூடிய வல்லமையை பெற்றவர்கள் பத்தரை மாற்று தங்கம். நினைக்கும் போது மூலாதாரத்தில் இங்க நினைக்கும் போது இங்க இருக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில யார் வைக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்காரோ அவ்வளவு பத்தரை மாற்று தங்கம். அது இங்க ஜாலசாங்கம், அதுக்கப்புறம் சக்திகளம், பேரியக்க மண்டலம், சுத்தவெளி, இதை சேர்த்து மொத்தம் பத்து இடத்துல எப்ப வைக்க முடியுமா, எப்ப வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப வெற்றிக்குடைய வல்லமை பெற்று விட்டால் அவர்களை தான் பத்தரை மாற்று தங்கம். இப்ப இந்த இது அங்க மேல வைக்கிறதுக்கு அவங்க இங்க வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு செய்யினாக்கா, நம்ம வந்து சிந்திக்கும் பொழுது வெறும் சிந்தனை மட்டுமே இருக்குது, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளுடைய உயிர் ஆற்றல் சிந்தனை ஆற்றல் வந்து துரியத்துக்கு வந்து அப்படி பழகி கொண்டு வாழ்க்கை சரியான முறையில வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கவங்களுக்கு சிந்திக்கும் போது இங்க வந்துடும். ஒரு மிஷின்ல வேலை செய்ய போறாங்க, அந்த வேலையை செய்யும்போது ஒரு பொருளை வந்து மிஷின் கட் பண்ற இடத்துல கொண்டு போய் அந்த பொருளை கொண்டு உள்ள வைக்கணும்,
இந்த இடத்துல வந்து இதை சுத்தணும், கரெக்டான டைம்ல அதை பண்ணணும். நம்ம பண்ணி உள்ள பொருளை வைக்கும் போது கையை வந்து உள்ள கொண்டு வச்சிடக்கூடாது, கையும் கட்டாயிடும். அதனால அந்த இடத்துல விழிப்பு நிலை வேண்டும், அறிவு வேண்டும். அந்த இடத்துல அறிவும் வேண்டாம், எவ்வளவு தூரம் தள்ளணும்ன்றதுக்கு அந்த வேகம் ஒரு உழைப்பு எல்லாமே வேண்டும். அதாவது உடல் உழைப்பும் அறிவும் சேர்ந்த செயல் செய்யறது வந்து ஆபீஸ்ல மிஷின்ல வேலை செய்யக்கூடிய ஒரு செயல். அந்த செயல் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உண்மையா முழுமையா கவனம் பண்றவங்களா இருந்தாக்கா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆக்கி நீரை வந்து விலை கொண்டு விடும். ஓகேங்களா, வேலை செய்யும் போது வெறும் உடல் வலு மட்டும் வேலை செய்யும் போது அநாகதத்துல வந்து மூச்சை குடிச்சுக்கிட்டு ஒரு பொருளை தூங்குறாங்கனாக்கா அநாகதத்துல மையம் கொண்டு விடும் உயிராற்றல். ஓகேங்களா, சாப்பிடும் பொழுது இந்த மாதிரிதான் உக்காந்து சாப்பிடணும். இது சொல்லணும், இப்படி உக்காந்துட்டு தான் சாப்பிடணும். இப்படி உக்காந்து சாப்பிடும் போது என்னன்னா நம்மளோட உயிர் மையா நின்றுட்டு இருக்கும்போது நம்மளோட உயிர் மையம் வந்து மூலாதாரத்துல இருக்கிறது தான். அந்த மையம் மணிப்புரகத்துக்கு வந்து மணிப்புரகத்துக்கு வந்துட்டா சாப்பிட்ற சாப்பாடு முழுமையா சரிக்கும். அப்ப சாப்பிடும் பொழுது அந்த இடத்துல உயிர் உணர்வு இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அப்ப சாப்பிட உக்காந்தாலே அந்த இடத்துக்கு வந்துடும். அப்ப என்ன ஆகும், சரியாக நடக்கும் எல்லாமே. இப்போ அந்த மாதிரிதான் நிலையில வந்து நம்ம இல்லாதத்துக்கு ஈடுபடும் பொழுது அந்த எண்ணம் வரும்பொழுது அந்த மையம் அங்கதான் வந்து ஆற்றல் வரும். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அந்த மையம் அங்க ஆட்டோமேட்டிக்கா வரலன்னா என்ன பண்ணாலும் எதுவும் நடக்கலன்னா அவ்வளவுதான் நமக்கு அப்படின்னு வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா, அதனால அதெல்லாம் சரியாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒன்பது மையத்தவா முழுமையாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி அத எல்லா மையமும் தடை இல்லாமல் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தான் இதனுடைய சாதனை. அப்படி செய்து விட்டால் நீங்கள் ஞானி ஆவதற்கு முதல் படி எடுத்து வச்சுட்டீங்கன்னு அர்த்தம், முதல் படியை எடுத்து வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். அதனால இந்த ஒன்பது மைய தவத்தை நீங்கள் பண்ணணும். பொண்ணு நல்லா தெரியணும், உங்களுக்கு ஒரு நல்ல வீணை இருக்கிறது. குழலினிது யாழினிது என்பார், தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படி சொல்லுவாங்க. அப்ப மழலை சொல் தான் எல்லாத்தோட வந்தது, அதை விட அப்ப எது உயர்ந்ததுன்னா பொதுவாக யாழ் வந்து இசை வந்து உயர்ந்தது. அந்த யாழ் இசை போல இசைய யார் எதுலையும் எத்தன முடியாது. ட்ரம்ஸ்ல ஒரு வகையான இசையை வந்து உருவாக்கலாம், ஆனா யாழ்ல எல்லா இசையும் எத்தனை முடியும். அதனால அது சிறந்த இசை கருவி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது என்னன்னா ஒரு இடத்துல மீட்டலாம், ஒரு இடத்துல வந்து அழுத்திக்கலாம். ஒரு இடத்துல அழுத்தி குத்தியும் ஒரு இடத்துல மீட்டணும். ஓகேங்களா, எங்க அழுத்துறோம் எங்க மீட்டுறோமோ அதுக்கு தக்கவாறு ஒளி வரும். ஓகேங்களா, இங்க அழுத்தான் வரும், இங்க அப்படின்னு வரும்னு வச்சுக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த ஒளி வர்றதுக்கு தக்கவாறு இது மீட்டணும். அப்ப எங்க அழுத்தணும் எங்க மீட்டணும்னு இருக்குது பாருங்க. அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்ய போறோம், அறிவால் சிந்திக்கும் போது இங்க இடத்துல அழுத்திக்கணும், சாப்பிடும் போது இங்க அழுத்திக்கணும், வேலை செய்யும் போது இங்க வந்து அந்த ஆற்றலை எடுத்துக்கொண்டு வரணும். சோ அப்ப நம்ம எங்க மீட்டணுமோ அங்க மீட்டணும், எங்க நம்ம வந்து செய்யணுமோ அங்க செய்யணும். அந்த மாதிரி வந்து இயக்கமும் நிலை நிறுத்தலும் இருக்கிறது. நிலை நிறுத்தல் வந்து நம்மளோட உயிர் ஆற்றலை எந்த மையங்களை நிலை நிறுத்தணுமோ நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும். எப்படி இயங்க வேண்டுமோ அப்படி இயங்க வேண்டும். சாப்பிடும் பொழுது மணிப்புரகத்துல ஆற்றலை வைத்துக் கொண்டு நீ குனிஞ்சி நல்லா நிமிந்து சாப்பிடணும். அப்ப குனிஞ்சி நிமிந்து சாப்பிடும் பொழுது அதனுடைய ஆக்டிவிட்டி வந்து கரெக்டாக செயல்படும். அப்ப செயல் ஒன்று, நிலை நிறுத்தல் ஒன்று. அதான் வீணையில என்ன பண்றாங்க, நிலை நிறுத்திக்கிறாங்க. ஒரு ஒரு இதை வந்து இந்த இடத்துல அழுத்திக்கிறாங்க, இந்த இடத்துல மீட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல இயக்கமும் அந்த இடத்துல அழுத்தமும் இருக்கிறது, ஒரு நிலைப்பாடும் ஒரு இயக்கமும் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம உடம்புலையும் ஒரு நிலைப்பாடு ஒரு இயக்கம். இதை மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில எப்போ எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்பப்போ அந்த மாதிரி இருக்க முடியும். கார் ஓட்டும் பொழுது உங்களுக்கு ஆக்கி நிலை இருக்கணும். ஓகேங்களா, துரியத்தில் இருக்கக்கூடாது. துரியத்தில் இருந்தீங்கன்னா துரியாதீதம் முன்னாடி கார் வருது எடுத்தாப்புல வர வண்டியில தெரியாம போயிடும். ஏன்னா உங்களுடைய சிந்தனை உயர்ந்து போயிடும், கார் ஓட்ட முடியாது. அதனால கார் ஓட்டும்போது துரியத்தில் இருக்கக்கூடாது. கார் ஓட்டும்போது ஆக்கணியில தான் இருக்கும். நான் பெரிய ஞானி அப்படின்னு சொல்லிட்டு நீ துரியத்தில் இருந்துட்டு கார் ஓட்டவே முடியாது. எது எப்ப எப்படி இருக்கணும்னு அப்படி இருக்கணும். ஸோ அப்படி வாழ்க்கையை இந்த தவம் என்பது ஒன்பது மைய தவம் என்பது நீ ஏதோ இங்க உக்காந்து பண்றதுதான் இல்லை, வாழ்நாள் முழுக்க வாழ்க்கையே ஒன்பது மைய தவமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையே ஒன்பது மைய தவமாக பயன்படுத்தி கொண்டால் நமது வாழ்க்கையில எந்த சிக்கலும் வராது. இல்லை என்று சொன்னால் ஏதோ முன்ன பின்ன இந்த மையம் அந்த மையம் வித்தியாசப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நோயும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சிறப்பான நிலையம். அவரா சூப்பரா பேசுவாருங்க, அவரை மாதிரி பேசுறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு கீழ் மையங்களில் பல பிரச்சனைகள் இருக்கும்.
சோ அந்த மரம் இல்லாம இது பண்ணணும். இன்னொன்னே ஒரு மனிதரை பார்த்தோன்னே முக குறிப்பிலே தெரிஞ்சது இவங்களுக்கு என்ன இருக்குது, என்ன பண்றாங்க, இவங்களுக்கு என்ன நிலையில இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மையம் வேலை செய்யுது வேலை செய்யல அப்படின்றது என்ன பிரச்சனைன்றது முக குறிப்பால அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அக குறிப்பிலேயே தெரிந்து கொள்ளலாம். அகத்தினுடைய குறிப்பு முகத்துல இருக்கிற போது அதை படிக்க தெரிந்தவர்கள் படிப்பாங்க. இப்ப எனக்கு சைனீஸ் தெரியுமா தெரியாது, நீங்க சைனீஸ் மொழியத்தான் இந்த காஞ்சினா திரு திரு நான் முழிப்பான், ஆனா இப்ப எல்லாருடைய முக குறிப்பா நான் படிக்க முடியும். இது வந்து ஏதோ ஒரு விளையாட்டுக்காக சொல்லல, ஒருத்தவங்க உதவி செய்ய வேண்டிய என்ற கருணைக்காக நான் அதை கற்றுக்கொண்டேனே தவிர நான் சொல்லல. எல்லாரும் சாத்தியமான ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி யாரு எப்படி பேசுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க பேசுற பேச்சுல இருந்து அவங்க என்ன மையம் வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியும். எல்லாருக்கும் அவன் பேச்சு எங்கன்னு வரும்னாக்கா அடி வயசுல இருந்து வரும். எதுக்குன்னா ஆவேசமாக தன்னை இதுவரைக்கும் சுதந்திரமா செயல்பட விடாம இப்பதான் எனக்கு சுதந்திரம், இறைவன்னா என்ன, நானா என்னது, நான் ஆற்றல்னா என்ன அப்படின்னு இன்னைக்குதான் தெரிஞ்சு நான் இந்த நிலைக்கு வந்துருக்கிறான். அதனால அடி வயசுல இருந்து எனக்கு வந்து ஆற்றல் வரும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். எனக்கு அப்படி வரும்னு சொல்லல, அப்படி வரும் சில பேருக்கு. சில பேருக்கு என்ன பண்ணுனாக்கா இங்க இருந்து தொண்டையில இருந்து மட்டும்தான் வரும் பேசுவாங்க, அவங்களால வேகமா பேச முடியாது. என்ன காரணம், ஆக்கின இந்த விசக்தியில இருந்து மட்டும்தான் அவங்களுக்கு வரும், அது வந்து உதவாது. என்ன காரணம்னா அந்த பேசும்போது காற்றை மேனேஜ் பண்ணணும், அதுக்கு இந்த மையம் இல்லாம வேலை செய்யறதுனால நடக்காது. அது அப்படி வேலை செய்ய வேண்டிய இடத்துல விட அவருக்கு இது மட்டும்தான் வேலை செய்யக்கூடிய நிலையில இருக்காங்க, அதுவும் ஆபத்து. அவர் என்ன பண்ணணும், தவம் பண்ணி நார்மலுக்கு வந்துட்டு அவர் நார்மலா பேசணும். ஓகேங்களா, இந்த மாதிரி உலகத்துல யார் எப்படி பேசுறாங்களோ அந்த பேசுறதுக்கு தக்கவாறு தன்னுடைய வாழ்க்கையும் அமையும். அந்த அளவுக்கு ஒன்பது மைய தவம் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அதனால ஒன்பது மைய தவம் கத்துக்கிட்ட லெவல் வந்துட்ட பிறகு டெய்லி ஒன்பது மைய தவம் மட்டுமே பண்ணணும். ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாந்தி தவம் பண்ணா போதும், மீதி எல்லாம் நீங்க எதுவும் பண்ணதில்ல. உடற்பயிற்சி முழுமையாக செய்யணும், காயகல்ப பயிற்சி தவறாம செய்யணும். காயகல்ப பயிற்சி தவறாம உடற்பயிற்சி முழுமையாக செய்து இந்த ஒன்பது மைய தவம் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை சாந்தி தவம் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடிவமைத்து கொண்டால் நீங்க வேற எது செஞ்சாலும் செய்யாட்டாலும் பரவாயில்ல, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, இதான் உன் தவத்திலே உச்சமான நிலை. இந்த உச்சமான தவத்தை சரியாக செய்து கொண்டால் உங்களுக்கு எல்லா விதமான அமைப்பு வந்துவிடும். நாம இப்ப வந்து ஒன்பது மாதிரி தவம் பண்ணலாம். ஓகேங்களா, எல்லாரும் வந்து உள்ள ரிலாக்ஸா இருங்க, கீழே உக்காந்துக்கிட்டா நல்லதா இருக்கும். கொஞ்ச நேரம் தவம் பண்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் முடிஞ்சவங்க மட்டும் கீழே உக்காந்துக்கிட்டா போதும். நல்ல சிறப்பான நிலையில இதை செய்யுங்க. ஓகேங்களா, ஒன்பது மாதிரி தவம் செய்யணும்.